ஆட்சியில் இல்லாத போது அரசியலுக்காக வளர்ச்சி திட்டங்களை முடக்கிய ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக எம்எல்ஏ வானதி வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்களில் செல்போன் பயன்படுத்த தடை. மதுரை ஹைகோர்ட் கிளை அதிரடி உத்தரவு. பக்தர்கள் கண்ணியமாக ஆடை அணியவும் அட்வைஸ். பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாபுக்கு ட்ரோன் மூலம் ஹெராயின் கடத்தல். பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். குஜராத்தில் இருந்து வண்டலூருக்கு வருகிறது ஆசிய சிங்கங்கள். பதிலுக்கு வெள்ளை புலிகளை அனுப்ப முடிவு. டெல்லியில் ஆரோக்கியா கோஷ் திட்டத்தில் 30 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ள கெஜ்ரிவால் அரசு. தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் திணறல். திண்டுக்கல்லில் மாநகராட்சிக்கு சொந்தமான 63 கடைகளுக்கு சீல். ₹1 கோடி வரை வாடகை பாக்கி செலுத்தாததால் அதிகாரிகள் நடவடிக்கை. தாமிரபரணியின் பெயரை மாற்றக்கோரிய வழக்கு முடிவெடுக்க அரசுக்கு கோர்ட் உத்தரவு. கட்டண உயர்வுகள் பற்றி வாய் திறக்காமல் அரசுக்கு ஜால்ரா போடுகின்றனர். திமுக கூட்டணி கட்சிகள் மீது வேலுமணி தாக்கு. தேன்கனி கோட்டையில் கஸ்டமர்களை கவர மான்கறி. ஹோட்டல் மேலாளர் உட்பட 3 பேரை கைது செய்தது வனத்துறை. விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக ஆர்ப்பாட்டம். கோவையில் நடந்த உண்ணாவிரதத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. சென்னை மாநகராட்சியில் பயோமெட்ரிக் முறையில் ஊழியர்கள் வருகை பதிவு. முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை. நடுரோட்டில் தீப்பற்றி எரிந்த மெத்தை ஏற்றி சென்ற டெம்போ லாரி. 500,000 ரூபாய் மதிப்பிலான மெத்தைகள் சாம்பல். சென்னை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு. மாணவர்களுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் வாழ்த்து. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உட்பட 5 கோவில்களில் மருத்துவ மையம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 6ஆம் வகுப்பு கணிதத்தில் இடம்பெற்ற ஆன்லைன் ரம்மி பாடம் கல்வியாளர்கள் கண்டனம். அடுத்த ஆண்டு நீக்கப்படும் என கல்வித்துறை தகவல். சென்னை தண்டையார்பேட்டையில் பழமையான அகஸ்தியர் தியேட்டர் இடிப்பு. கண் கலங்கிய வடசென்னை மக்கள். சென்னை அண்ணா நகரில் நள்ளிரவில் பட்டாக்கத்தியை காட்டி ரகளை. சாலையில் சென்றவர்களை மிரட்டிய ஆசாமிகளை தேடுகிறது போலீஸ். மழை பாதிப்பிலிருந்து பயிர்களை மீட்க கூடுதல் உரம் கேட்டு தமிழக அரசு கோரிக்கை. 90,000 டன் யூரியா அனுப்பியது மத்திய அரசு. வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா கடத்த முயற்சி. 2.5 கோடி ரூபாய் கஞ்சாவுடன் 3 பேர் கைது. இந்தியாவில் மேலும் 275 பேருக்கு கோவிட் பாதிப்பு. ஒரே நாளில் 368 பேர் டிஸ்சார்ஜ். தீப திருவிழாவின் 6ஆம் நாள் விழாவையொட்டி வெள்ளி யானை வாகனத்தில் சந்திரசேகரர் சுவாமி வீதியுலா. திரளான பக்தர்கள் தரிசனம். சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் வாட்ஸ்அப்பில் புக்கிங் செய்யும் வசதி விரைவில் அறிமுகம். வால்பாறை மலைப்பாதை விரிவாக்கம் செய்ய திட்டம். குறுகலான இடங்களை அளவீடு செய்யும் பணி தீவிரம். வன்முறை போதை பழக்கத்தை புகழும் பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது. ரேடியோக்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. பொய்களை பரப்பி கவர்னர் மீது பழி போடுகிறது திமுக அரசு. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா விவகாரத்தில் அண்ணாமலை காட்டம். ராமேஸ்வரம் கோயில் உண்டியலில் கிடைத்த தங்கம் வெள்ளி காணிக்கை எவ்வளவு? விவரங்களை வெளியிட இந்து முன்னணி வலியுறுத்தல். திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு தாம்பரத்திலிருந்து சிறப்பு ரயில் 6-7 தேதிகளில் இயக்கப்படும். மழை பாதிப்பு குறித்து முறையிட வந்தால் அதிகாரிகள் விவசாயிகளை மதிக்காது அலட்சியப்படுத்துவது வேதனை அளிக்கிறது என மயிலாடுதுறையில் ஐயாக்கண்ணு தெரிவித்தார். ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை கொடியேற்றம் நடந்தது. தஞ்சையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேரா வாலிபால் போட்டி துவங்கியது. பல மாவட்டங்களைச் சேர்ந்த 15 அணிகள் விளையாடி வருகின்றன. வேளாங்கண்ணியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தவிருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். கடத்தல்காரர்கள் மூவர் சிக்கினர். நள்ளிரவில் நடந்த கஸ்டமர்ஸ் அதிகாரிகள் சோதனையில் சிக்கியது.
திருவண்ணாமலை கிரிவல பாதையில் டிஜிபி சைலேந்திரபாபு ஓட்ட பயிற்சி மேற்கொண்டு ஆய்வு செய்தார். தீப திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதுகள் முழுவதுமாக சரியானதால் மீண்டும் மின் உற்பத்தி தொடக்கம். பாலாஜாபாத் அருகே ஸ்ரீ நரசிம்மர் ஆலய மகா கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். பூந்தமல்லி அரசு பள்ளியில் திறமைகளை வெளிப்படுத்தும் கலை விழா, 46 பள்ளி மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். சிவகங்கையில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா, குழந்தைக்கு தமிழ் பெயர் வைக்க திமுக எம்எல்ஏ தமிழரசி விருப்பம். இந்து கோவில் பவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியில் இருந்து பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் ரவி பங்கேற்பு. வலிமையான தலைவராக பிரதமர் மோடி திகழ்வதால் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது என பேச்சு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா 6 நாள் விழாவில் சந்திரசேகரர் வெள்ளி யானை வாகனத்தில் வீதி உலா. கோவையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட வாலிபால் போட்டி, வீர வீராங்கனைகள் அசத்தல். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் மண்டல அளவிலான நடனப் போட்டி, 600 கலைஞர்கள் பங்கேற்பு. சென்னை அண்ணா நகரில் இரவு நேரத்தில் ஆயுதங்களுடன் திரியும் ரவுடி கும்பல், சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சத்தியமங்கலம் காட்டில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் துவக்கம், கணக்கெடுப்பில் நவீன உபகரணங்கள் பயன்படுத்த திட்டம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சிறுவர்களுக்கான தடகள போட்டிகள், கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 45 பள்ளிகள் பங்கேற்பு. மெத்தைகளை ஏற்றி வந்த டெம்போவில் திடீர் தீ விபத்து, 500,000 மதிப்புள்ள மெத்தைகள் கருகி நாசம். முதல்வர் தனி பிரிவுக்கு வந்த புகார்களுக்கு தீர்வு கண்ட முசிறி டிஎஸ்பி, முதல்வர் ஸ்டாலின் செல்போனில் அழைத்து பாராட்டு. ஜம்பளிபுத்தூர் பெருமாள் கோவிலில் பாலாலய பூஜை, அடுத்த ஆண்டு ஏப்ரலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு. கேண்டி மூலம் கூடுதலாக 1,000 பேருக்கு வேலை கிடைக்க உள்ளது, வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். கடன் பெற்று தருவதாக அர்ச்சகரிடமிருந்து 2.5 கோடி மோசடி, தாய் மகனை கைது செய்தது போலீஸ். ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகையொட்டி சொக்கப்பனை பந்தல் முகூர்த்த கால் நடப்பட்டது. மினி வேன் மீது கண்டெய்னர் மோதி ஐயப்ப பக்தர்கள் படுகாயம், போலீஸ் விசாரணை.